ப்ளூ பல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வி ட்ரெயின் யுவர் பிரெயின் லாஜிக்கல் செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்காக பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் ஹைலைட் என்னென்னா, நம்ம லைவாக வந்து கோடை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம இந்த இன்டர்வியூஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். லைவ் கோட் எக்ஸ்பிளனேஷன் எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த செஷன்ஸ் நம்ம ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு வீடியோவை கண்டினியூஸாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக வந்து ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் வந்து எல்லாருக்கும் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த வீடியோவை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ என் லாஸ்ட் கொஸ்டின் வந்து லாஸ்ட் கொஸ்டினோட கண்டினியூ தான் நம்ம வந்து கண்டினியூஸ், அதாவது ஒன் பை ஒரு கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டின் வந்து தொடர்புடையதாக தான் இருக்கும். அதை கொஞ்சம் ரீகால் பண்ணிடுவோம். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளாக் லெவல் எலமெண்ட் அண்டு இன்லைன் எலமெண்ட். ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக H1 H2 பார்த்தோம். ஸோ இன்லைன் எலமெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்பேன் டேக்கும் ஐ டேக்கும் பார்த்தோம். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இது ப்ரீ டிஃபைன்டு, இதில் வந்து நம்ம சிஎஸ்எஸ்ஸோ எதுவுமே வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணவில்லை. H1 H2 வந்து HTML ஸ்பேன் ஐ டேக். ஸோ இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இஸ் இட் பாசிபிள் டு சேஞ்ச் அண்ட் இன்லைன் எலமெண்ட் இன்டூ ஏ பிளாக் லெவல் எலமெண்ட். அதாவது ஆக்சுவலாக இன்லைன் எலமெண்ட்னா என்னென்னு பார்த்தாச்சு, பிளாக் லெவல் எலமெண்ட்னா என்னென்னு பார்த்தாச்சு. இங்கே ஸ்பேன் டேக்கை வந்து இன்லைன் எலமெண்ட்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இன்லைன் எலமெண்ட்டை வந்து ஒரு பிளாக் லெவல் கண்டென்ட்டாக பிளாக் லெவல் எலமெண்ட்டாக வந்து மாற்ற முடியுமா, இது வந்து பாசிபிளா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எஸ் இட் இஸ் பாசிபிள் யூசிங் டு டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி வித் இட்ஸ் வேல்யூ அஸ் அ பிளாக் லெவல் அப்படின்றத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, இது வந்து எங்கே அப்படின்னா சிஎஸ்எஸ்ல நம்ம வந்து கொடுக்கணும். டு சேஞ்ச் த இன்லைன் எலமெண்ட் இன்டு ஏ பிளாக் லெவல் எலமெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இதை லாஸ்ட் வீடியோவில் பார்த்தேன், ஐ டேக்ல கூட கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸ்பேன் டேக் என்ன பண்ணும் அப்படின்னா, அது ஒரு இன்லைன் எலமெண்ட், நார்மலாகவே அது வந்து பிளாக் லெவல் கண்டென்ட்டாலாம் வந்துட்டு அலோவ் பண்ணாது. ஸோ பிளாக் லெவல் எலமெண்ட் மேலே பார்த்தீங்கன்னா H2 டேக்கை பார்த்தீங்கன்னா ஃபுல் வித்தையும் வந்து ஆக்குபைட் பண்ணிக்கும். மேலே வெல்கம் பக்கத்திலே இருந்தாலும் அவ்வளோ ஸ்பேஸ் இருந்தாலும் அது பக்கத்தில் வந்து கிரியேட் ஆகலை, நியூ லைனில் தான் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த அந்த எலமெண்ட்டை வந்து அப்படியே அந்த ஸ்பேஸை வந்து பிளாக் பண்ணிக்கும், அதனால தான் அந்த பிளாக் லெவல் எலமெண்ட்னு சொல்கிறோம். ஸோ ஸ்பேன் டேக் வந்து அப்படி இல்லை. இப்போ இந்த ஸ்பேன் டேக்கை பிளாக் லெவல் எலமெண்ட்டாக மாற்ற முடியுமா, அதுதான் வந்து கேள்வி. நான் இங்கே இது HTMLஓட செக்ஷன், இது வந்து CSSஓட செக்ஷன். நம்ம கோடு எழுதுறது வந்து இங்கே தான் எழுத போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேன், ஸோ இங்கே ஸ்பேனுக்கு வந்து நான் ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதுறேன், டிஸ்பிளே பிளாக் அப்படின்னு கொடுத்துட்டா இங்கே பாருங்க, இதுவும் ஃபுல் வித்தை வந்து எடுத்துக்கிச்சு, அது போக பக்கத்தில் இருந்த ஐ டேக்கையும் கீழே இறக்கிடுச்சு. இப்போ ஐ டேக் வந்து டிஸ்பிளே இன்லைன் எலமெண்ட்டாக தான் இருக்குது, ஸ்பேன் வந்து பிளாக் லெவல் எலமெண்ட்டாக மாறிடுச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு இன்லைன் எலமெண்ட்டை ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்டாக மாற்ற முடியும், அதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ கொஸ்டினை ரிவைஸ் பண்ணிடுறேன், இஸ் இட் பாசிபிள் டு சேஞ்ச் ஆன் இன்லைன் எலமெண்ட் இன் டு ஏ பிளாக் லெவல் எலமெண்ட். அதாவது இன்லைன் எலமெண்ட்டை வந்து பிளாக் லெவல் எலமெண்ட்டாக மாற்ற முடியுமா அப்படின்னா, அதை தான் இப்போ பண்ணி பார்த்தோம், அதை மாற்ற முடியும். ஸோ கண்டினியூஸாக அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.